வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான நற்றிணை என்ற அக நூலிலிருந்து 11வது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் உலோச்சனார் என்ற புலவரால் பாடப்பட்ட பாடல். கடலும் கடல் சார்ந்த பகுதியுமாகிய நெய்தல் திணை சார்ந்த பாடல். இந்த பாடல் தோழி கூற்றாக, தோழி தலைவிகட்ட பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு. பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம். தலைவிக்கு வீட்டில் பாதுகாப்பு அதிகமாயிருச்சு. தலைவியினுடைய காதல் வாழ்க்கை வீட்டில் தெரிஞ்சு போச்சு. அதனால் தலைவியை வீட்டில் காவல் வச்சுருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு அதிகமாக இருக்குது. இதனால் தலைவியால் தலைவனை சந்திக்க முடியாமல் ரொம்பவுமே துயரத்தில் இருக்கிறா அந்த தலைவி. இந்த நேரத்தில் தலைவனும் தலைவியினுடைய வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் மறைவாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் அந்த தோழியானவள் தலைவிக்கு எப்படி ஆறுதல் சொல்லி அவளுக்கு அந்த ஒரு அந்த ஆறுதலை தர்றா, அந்த அவளை எப்படி தேத்துறா அப்படிங்கிறதான் பாட்டு. அந்த பாட்டு எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா, பெய்யாது வைகிய கோதை போல மெய் சாயினை அவர் செய்குறி பிழைப்ப என்பதாக தொடங்கி மொத்தம் 9 வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது தோழி தலைவியை பார்த்து பேசுகிறா, பெய்யாது வைகிய கோதை. கோதைனா பூ மாலை. பெய்யாது அப்படின்னா தலையில் வைக்காமல், பெய்யாது வைகியனா தலையில் வைக்காமல் சும்மா விட்ட பூ. பூ கட்டியாச்சு, மாலையாக கட்டியாச்சு பூவை. அதை தலையில் அழிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால அந்த பூ என்ன ஆயிடுச்சு, அப்படியே வாடி போச்சு. அந்த மாதிரி தலைவியாகிய நீ மெய் சாயினை, உன்னுடைய உடம்பெல்லாம் வாடி போய் கிடக்குது. பெய்யாது வைகிய கோதை போல மெய் சாயினை, அதாவது தலையில் அணியாமல் வைக்கப்பட்ட, அந்த அணியாமல் சும்மா வைக்கப்பட்ட அந்த பூமாலை எப்படி வாடி போகுமோ அந்த மாதிரி மெய் சாயினை, நீ உன்னுடைய உடம்பு வந்து வாடி போச்சு. எதனால் தெரியுமா, அவர் செய்குறி பிழைப்ப, தலைவன் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு இரவு நேரத்தில் வந்து உன்னை சந்திக்கிறதா. அப்போ அந்த குறி பிழைச்சி போயிடுச்சு, அந்த இரவு குறி வந்து தப்பி போச்சு, தலைவர் வந்து பார்க்கல அப்படிங்கிறதுனால நீ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிற. அது மட்டும் இல்லாமல் உள்ளி நொதுமலர் நேர்புரை, உள்ளி அது மட்டும் இல்லாமல் நோய்புரை, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை பழித்து பேசுவாங்க அப்படிங்கிறதுனால நீ ரொம்ப வருத்தப்படுற. புலவி உட்குழல் ஒழிக, நீ அந்த தலைவன் மேலே வச்சிருக்கூடிய அந்த ஊழல், அவர் வந்து நம்மளை பார்க்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அவர் வரமாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை உன்னுடைய மனசுக்குள்ளே வச்சுக்காத. மாலை நீ நெஞ்சத்தானே, உன்னுடைய அந்த துன்பத்தை உன்னுடைய மனசில் வச்சுக்காமல் நீ இரு. புணரி பொருத பூமணல் அடைகரை. புணரினா கடல், அந்த கடல் அலை. அந்த கடல் அலை வீசுது, அந்த கடல் அலை வீசும்போது மணல் வந்து குவியுது. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் இருந்து பூக்கள் எல்லாம் அந்த மணல் வெளியில் விழுந்து கிடக்குது. அந்த நேரத்தில் ஆழி மருங்கின் அளவன் ஓம்பி வளவன் வல்பு ஆய்ந்து ஊற நிலவு விரிந்தென்றால் காணலானே. அந்த நேரத்தில் அந்த இரவு நேரத்தில் மணல் முழுவதும் பூக்கள் விழுந்து கிடக்குது. அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் மூலமாக பூக்கள் விழுந்து கிடக்குது. அப்போது அங்கே ஆழியில் தலைவன், ஆழினா சக்கரம், அந்த சக்கரம் கொண்ட அந்த தேரில் தலைவன் வர்றான். அப்போ வரும்போது தன்னுடைய பாகனிடத்தில் சொல்கிறான், அவனுடைய வளவன்கிட்ட சொல்கிறான். அந்த தேரை ஓட்டக்கூடிய தேர்ப்பாகனை வளவன்னு சொல்லுவான். அந்த வளவனிடத்தில் என்ன சொல்கிறான், வளவா நீ அளவன் ஓம்பு, அதாவது இரவு நேரத்தில் அந்த நிலவு காலம் வேறு, நிலவு விரிஞ்சிருச்சு. நிலவு காலத்தில் தலைவன் உன்னை சந்திக்க வரும்போது தன்னுடைய தேரோட்டிக்கிட்ட என்ன சொல்கிறான் தெரியுமா, பார்த்து ஓட்டு, இந்த கடற்கரை பரப்பில் இந்த நிலவொளியில் நிறைய நண்டுகள் வந்துக்கிட்டு இருக்குது, ஏதாவது தேர் சக்கரம் பட்டு அந்த நண்டுகள் நசுங்கி செத்துறப்போகுது, அதனால் பார்த்து கவனமாக ஓட்டு அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போது தலைவன் வந்துடுவான், நீ கவலைப்படாத, அப்போ தலைவன் வந்து உன்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த தலைவிக்கு ஆறுதல் சொல்கிறாள் அந்த தோழி. அப்போது இந்த பாட்டு மூலமாக என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அந்த நண்டுகள் கூட தன்னுடைய தேர் சக்கரம் பட்டு நசுங்கிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தினால அந்த தலைவன் தன்னுடைய தேர்ப்பாகன்கிட்ட சொல்லி கவனமாக ஓட்ட சொல்லும்போது உன்னுடைய மனம் நோகும்படி தலைவன் செய்து விடுவானா, அப்போ நிச்சயமாக செய்ய மாட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். அப்போது அந்த தலைவிக்கு அந்த தலைவன் வந்து உறுதியாக உன்னை வந்து பார்ப்பான், உன்னை திருமணம் பண்ணிக்குவான் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறான். அதே நேரத்தில் தலைவன் இதையெல்லாம் நின்று கேட்டுட்ருக்கிறான்.
அப்போது இரவு நேரத்துலேயும் வந்து தலைவியை சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ விரைவாக வந்து தலைவியை நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணமானது அவனுடைய மனசில் ஏற்படணும் அப்படிங்கிற நோக்கத்தினாலையும் தலைவி இப்படி பேசியிருக்கலாம். ஆக இப்போது தலைவன் தலைவியை ஏமாத்திர மாட்டான், அப்போது அவனுக்கு வர முடியாத ஒரு சூழல், தலைவியை சந்திக்க முடியாத ஒரு சூழல், அந்த தலைவியினுடைய அந்த வீட்டில் காவல் அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து பார்க்க முடியல. அப்போது தலைவியை பார்த்து அந்த பூமாலை மாதிரி வாடி போயிடாத, ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தவறாக பழி தூட்டுருவாங்க, அலர் தூட்டுருவாங்க, இந்த காதலை பற்றி பேசுவாங்கன்னு நீ ஒன்றும் கவலைப்படாத. தலைவன் விரைவில் வந்து சேர்ந்துருவான், நில ஒளியில் அவனுடைய தேரில் வருவான். அப்போ அந்த தேரோட்டி கட்ட சொல்லி அந்த நண்டுகள் எதுவும் அந்த தேர் சக்கரத்தில் நசுங்கி இறந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேரை செலுத்திக்கிட்டு வருவான். கொஞ்சம் நேரத்தில் அவன் வந்துடுவான், கொஞ்சம் தாமதமாகும், இதை கொஞ்சம் பார்த்து கவனமாக வரும்போது கொஞ்சம் லேட்டாகும் இல்லையா, அப்போ அதனால் கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் நிச்சயமாக தலைவன் வந்து வராமையெல்லாம் இருக்க மாட்டான், அவன் வருவான், வந்து உன்னுடைய அந்த துன்பத்தை போக்குவான் அப்படின்னு சொல்லி தலைவிக்கு ஆறுதல் சொல்கிறாள் தோழி. அதே நேரத்தில் தலைவனும் இந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு இனியும் இரவு நேரத்தில் வந்து பார்க்க முடியாது, தலைவியை திருமணம் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு அந்த தலைவன் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட அந்த தோழி வந்து இந்த பாட்டை வந்து தலைவிகிட்ட பேசியிருக்கிறான். இப்போது தலைவன் செய்த அந்த குறியீடு தப்பினதுனால அந்த பூமாலை மாதிரி நீ உடம்பு வாடி இருக்கிற, அடுத்தவங்க பழிச்சொல்ல நினச்சி அவர் வரமாட்டார் நினைக்க வேண்டாம், அவர் வந்து வந்துருவார், சீக்கிரமாக வந்துருவார் அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் தலைவிக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் இந்த நற்றினையில் இருக்கக்கூடிய இந்த 11வது பாடல் அமைஞ்சிருக்கு. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது பாடல் குறித்தோ இல்லை வேறு இலக்கியங்கள் குறித்தோ ஏதாவது சந்தேகமோ அல்லது தகவலோ தேவை அப்படின்னா கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க, நான் எனக்கு நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் நான் பதிவிடுறேன். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். இது வந்த பாடல் உலோச்சனாருடைய பாடல், நெய்தல் திணை சார்ந்த பாடல் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நற்றினை பாடல். மிக்க நன்றி.